அடியாத்தி, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு BCCI வந்து கோடிகளை தூக்கி கொடுத்துட்டாங்களேப்பா. இவ்வளவு பிரைஸ் மணியா? இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்போ வந்து BCCI ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுடனே கிரிக்கெட் ரசிகர்களை வந்து பிடிக்கவே முடியலங்க. இது போதும்ப்பா எங்களுக்கு, 80 வருஷம் கழித்து நாங்கள் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கோம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கே வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கு, BCCI வந்து சும்மா விடுவாங்களா? அதனால இந்த ஒரு மொமெண்ட்ல வந்து BCCI செக்ரட்டரியான ஜெய்சா வந்து என்ன வந்து பண்ணிருக்காருன்னா, நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பிரைஸ் மணியை வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன், எவ்வளவு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு மொத்தம் 125 கோடி பிரைஸ் மணி வந்து கொடுக்க போறோம் சொல்லி இது மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டவுனே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இது, 125 கோடியா? ICC கொடுக்குற பிரைஸ் மணி கூட வெறும் 20.4 கோடி தானே, அதை விட எவ்வளோ பல மடங்கு அதிகமாக நம்மளோட BCCI வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்க்கும்போது மொத்தம் நம்ம இந்தியன் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து 15 பேர் வந்து இருக்காங்க. இந்த 15 பேருக்கு வந்து இந்த 125 கோடியை வந்து டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேயருக்குமே 8.33 கோடி வந்து கிடைக்குங்க. இதில் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் காண்டி விளையாண்ட பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன், SSV ஜெய்ஸ்வால் சொல்லிட்டு ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸுக்கும் இந்த ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்தவொடனே தான் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஷாக்கில் வந்து இருக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து BCCI வந்து இந்தியன் பிளேயர்ஸை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக இவ்வளோ பெரிய ஒரு ப்ரைஸ் மணியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கப்பு வின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு ICC ட்ராஃபி வின் பண்ணியே கிட்டத்தட்ட 11 வருஷம் வரைக்கும் ஆகிப்போச்சுங்க. இதே T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது எப்போ வின் பண்ணது? இனாகுரல் டோர்னமெண்ட் அப்போ வின் பண்ணது, 2007 வின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு T20 வேர்ல்டு கப் வின் பண்ண 17 வருஷம் வந்து ஆகிப்போச்சு. அதனால இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம மறக்கக்கூடாது, நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் மணியை வந்து BCCI வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த வேர்ல்டு கப் வின் பண்ண கொண்டாட்டம் வெஸ்ட் இண்டீஸோட நிற்க போகிறது இல்லைங்க, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு வந்தவுடனே தான் உண்மையான செலிப்ரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் தாங்க வந்து போகுது. ஏன்னா 2007 நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வரும்போது ஓப்பன் ஜீப்பில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு செலிப்ரேஷனை வந்து பண்ணாங்க. அது வந்து பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியாக வந்து இருந்துச்சு. அதனால் இந்த தடவை நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணதை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப ஆர்வமாக வந்துருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போலாம் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த வேர்ல்டு கப்பை பற்றின நியூஸ் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு, வேற எந்த நியூஸையுமே வந்து பார்க்க முடியறதில்ல. பத்தாவதுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சவுடனே விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதனால எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்க் காட்டிட்டாங்கப்பா இந்தியா, உண்மையிலே இந்தியா வேற லெவல்னு சொல்லி எல்லாருமே இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கு வந்தவுடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷனை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ப்ரைஸ் மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.